இது குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில் இது பால் பவுடர் மத்தபடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் இனிமே குழந்தைக்கு எது தேவையோ அதை நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம் வாங்கி தரேன் குழந்தை உடம்பெல்லாம் கொசுக்கடினால தடிப்பு தடிப்பா இருக்கு இனிமே யாரா இருந்தாலும் குழந்தை அந்த தொட்டில போட்டு இந்த கொசு வரையால மூட சொல்லுங்க உங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன உறவு நீங்க எதுக்காக இவ்வளவு செலவழிச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க வெட்டிங் டே அன்னைக்கு ஊர் பேர் தெரியாத அநாத குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தவனா நம்ம வீட்ல இருக்கிற சொந்தக்கார குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு சொந்தக்கார குழந்தைங்கறீங்களே என்ன சொந்தம் அது எனக்கு தெரிஞ்சாகணும் தெரிஞ்சுக்கலாமே என் தம்பிகளுக்கு பிறந்திருந்தா நான் பெரியப்பா என் தங்கச்சிக்கு பிறந்திருந்தா நான் தாய் மாமன் எங்க அப்பாவுக்கு பிறந்திருந்தா நான் அண்ணன் உனக்கும் வேற யாருக்குமோ பிறந்திருந்தா கூட நான் தான் அப்பா சமந்தி சமந்தி குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சா இது என்ன எலெக்ஷன் ரிசல்ட்டா அஞ்சு நிமிஷம் குறுதூர் ஒரு முடிவு தெரியறதுக்கு கோபமா இருக்கீங்க போல இருக்க இல்லையே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு இங்க இருக்கிற மரம் செடியெல்லாம் ஆடுதா அசைதான்னு ஆனந்தமா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான் ஹோட்டலுக்கு சாப்பிட போய்கிட்டு இருந்தேன் அப்படியே உங்களை பார்த்து விசாரிச்சு போறான்னு வந்தேன் நீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிடுற மனநிலைமையில இங்க யாரும் இல்ல சாப்பாடு போடுற மனநிலைமையில இங்க யாரும் இல்ல சமைச்சதெல்லாம் வேஸ்ட் நீங்க வேற ஏன் சம்பந்தி எங்க வீட்ல பொண்ணு கொடுத்துட்டு கஷ்டப்படுறீங்க சம்பந்தி இது உங்க வீடு இல்ல என் வீடு உங்க கஷ்டம் என் கஷ்டம் யார் தகராறு பண்றது நான் உள்ள போய் ஊர்ல இருக்கிற எல்லா கடவுளுகளும் என்ன மன்னிக்கணும் முக்கியமா தாய்மார்களை என்ன மன்னிக்கணும் சமந்திமா குழந்தை அழுகுது சமந்திமா குழந்தை அழுகுது மிஸ்டர் சத்யமூர்த்தி சார் குழந்தை அழுகுது சார் வசந்தா குழந்தை அழுகுதுப்பா சரஸ்வதி குழந்தை அழுகுமா மாப்பிள்ள குழந்தை அழுகுது அம்மா உமா குழந்தை அழுகுதுமா சமந்தி குழந்தை அழுகுது இந்த வீட்டுல யாருக்குமே நெஞ்சில ஈரம் இல்லையா
சம்பந்தி அம்மா இந்த வீட்ல எல்லாரும் மிருகமா மாறிட்டாங்க நான் நினைச்சேன் நல்லவேளை நீங்க இன்னும் மாறல எதுக்கு சொல்றேன்னா ஒரு தப்பும் பண்ணாத இந்த குழந்தைய கையில எடுத்து ஆகாரத்தை கொடுத்து அதோட அழுகையை நிறுத்தணும்னு உங்களுக்காவது தோணிச்சே அதுக்கு சொன்னேன் நான் நாலு குழந்தைகளை பெத்த தாய் சம்பந்தி என்னதான் மனசுல கவலை இருந்தாலும் தாய்ப்பாசம் செத்தா போயிடும் ஐயையே இதுக்கு பேர் தான் தாய்ப்பாசமா இந்த கடவுனுக்கு இத்தனை நாள் வரைக்கும் இந்த சின்ன விஷயம் தெரியாம போயிடுச்சு சம்பந்தி சம்பந்தியமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த தாய்ப்பாசங்கிறது சாதாரணமா சின்ன குழந்தைங்க மேலதான் வருமா அதுவே அந்த குழந்தைக்கு வயசாயிடுச்சுன்னா வராதா சம்பந்தி சம்பந்தி அம்மா கோவிச்சுக்க கூடாது ஒரு எட்டு மாச குழந்தை பசியால துடிச்ச உடனே மடமடன்னு ஓடி வந்த தாய்ப்பாசம் கடகடன்னு பொங்கி வந்த தாய்ப்பாசம் திபு திபுன்னு அடிச்சுக்கிட்டு வந்த தாய்ப்பாசம் இதே வீட்டுல ஒரு தனி அறையில ஒரு 24 வயசு குழந்தை தனிமை பசி ஏக்க பசி துக்க பசி விரக்தி பசி இளமை பசி வேதனை பசி கலக்க பசி இத்தனை பசியோட துடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அந்த தாய்ப்பாசம் ஏமா கண்டுக்கவே இல்ல கம்முன்னு இருக்கு ஐயோ இந்த வயசுல இந்த கடவுளுக்கு வரக்கூடிய ஒரே பசி வயத்து பசி வந்துடுச்சு ஓட்டல் மூடுற சமயம் நான் கிளம்புறேன் தாயே பாசம் காட்டாத இந்த உலகத்துல ஓட்டல் காரணமா பாசத்தை கட்ட போறேன் சம்பந்தி என்ன சொல்றாருன்னே எனக்கு புரியலையே என் பொண்ண நான் படிக்க வைக்கலையா அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலையா கல்யாணம் பண்ணி வைக்கலையா சீர்தனத்தை வாங்கி அடிக்கி வைக்கலையா அவ வாழ்க்கை நீ நிர்மலமாக்கிட்ட இனிமே என்னால என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியலையே எனக்கு தெரியலையே எனக்கு தெரியலையே இந்த குழந்தைதான் இனிமே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஆதாரங்கிறியா அதனாலதான் இதை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கியா சரி இதை என் பொண்ணுகிட்டே ஒப்படைச்சிடுறேன் ஒப்படைச்சிடுறேன் ஏமா எப்ப பார்த்தாலும் என்ன புஸ்தகம் குழந்தை அழுகுத காதல் விழுகுது இல்ல இந்த வீட்டுல நாலு பொம்பளைங்க இருக்கும்னு பேரு நானே சமைக்கணும் நானே எல்லா வேலையும் செய்யணும் நானே குழந்தையும் பாத்துக்கணுமா இனிமே இந்த குழந்தை அழுதுச்சு நான் யாரையும் கேட்க மாட்டேன் உன்னதான் கேட்பேன் என்ன மறைக்கிற நான் உங்க அம்மாடி